வேலூர் மாவட்டத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டத்திற்காக இன்றைய தினம் உங்களுடைய மாவட்ட தலைவர் திரு மனோகரன் அவர்களுடைய தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. அதே நேரத்தில் எங்களுடைய மாநில சிறப்பு பொறுப்பாளர் அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்களும் திரு தசரதன் அவர்களுடைய இந்த பத்திரிகை நேர்காணல் நடந்து ஒரு முன் நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஜனாதிபதி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்மு அவர்கள் வெற்றி பெறுவதற்கான தேர்தல் நாளை நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்தலிலே மலைவாழ் மக்களுக்கும் மற்றும் பட்டியலின மக்களுக்கும் காவலன் என்று கூறிக்கொள்ளும் திராவிட திமுக ஆட்சி நாளைய தினம் எதிர்த்து ஓட்டு போடுவதாக திரௌபதி முர்மு அவர்களை எதிர்த்து ஓட்டு போடுவதாக கூறியிருக்கின்றார்கள். ஆனால் திருமாவளவன் அவர்களும் மற்ற அவருடைய கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ் அனைத்தும் எதிர்த்து ஓட்டு போடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்திலே அவர்கள் பட்டியலினத்திற்கும் மலைவாழ் மக்களுக்கும் பாதுகாப்பு நான் என்று போலி ஒரு மாயை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாளைய தினம் அவர்கள் மனசாட்சியோடு ஓட்டு போட்டால் நிச்சயம் திரௌபதி முர்முக்கு ஓட்டு போட வேண்டும். அப்படி அவர்கள் ஓட்டு போடவில்லை என்றால் அவருடைய போலி மாயை நிச்சயம் தமிழகத்திலே மக்கள் புரிந்து கொள்வார். திரௌபதி முர்மு அவர்கள் ஏறக்குறைய எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியது போல 60% மேலே வாக்குகளை பெற்று அவர்கள் ஜனாதிபதியாக அமர்வது உறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் வேலூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அனுமார் வாழ் போல நீட்டிகிட்டே இருக்கு. ஆனால் அதனுடைய திட்டங்கள் வந்து சரியாக வேலை நடைபெறல. அந்த விஷயத்தை இந்த மாவட்ட செயற்குழு தீர்மானத்தில் கொண்டு வந்திருக்கோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வேலையை துரிதப்படுத்த சொல்லி நாங்கள் மாநில அரசை மற்றும் இந்த வேலூர் மாவட்ட கலெக்டரையும் நாங்கள் இந்த சிறப்பு செயற்குழு இந்த செயற்குழு தீர்மானத்திலே நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். எங்களுடைய மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியானது மகளிருக்கென்று வேலூரிலே ஒரு தனி கலைக்கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானமும் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் சென்ற வாரம் மாநில செயற்குழு இங்கே நடைபெற்றது. அன்றைய தினம் பத்திரிகை நண்பர்களும் நீங்கள் வந்திருந்தீர்கள். அதுவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. இப்பொழுது எங்களுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளர் ஜெகதீப் தங்கர் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். அவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர். அவரும் மிக அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார் என்று இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக தெரிவிக்கிறார். காலகாலமாக நீங்கள் அரசாங்க விழாக்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சடங்குகள் வந்து இந்த தர்மபுரி எப்படி சொன்னதை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர் அதுக்கு வந்து நிச்சயமாக இது வந்து இந்துக்கள் உணர்வுன்னு இல்லை, ஒரு அரசாங்க விழான்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமான இதுவே இந்த சாங்கீதம் தானே. இது நடந்தாலே எல்லாமே நடக்கணும். ஒரு இது காலகாலமாக நடந்து வந்தது. இப்படி தேவையில்லாமல் பேசி மக்களோட மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார். சமூக ஊடகங்கள் பத்திரிகைகள்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க. மக்கள் நிச்சயமாக இதுக்கு ஒரு தண்டனை நிச்சயமாக இருக்கும், நிச்சயமாக உறுதியாக இருக்கும். நாங்கள் பிஜேபி எதிர்ப்பீங்க தான் நாங்கள் இது வந்து புதுசாக கொண்டு பிஜேபி கொண்டு வந்தது. அதனால் இதை பண்ண வேண்டாம்னு சொல்லலேருந்து இந்த சடங்கு நடந்துகிட்டே தான் இருக்குது. காமராஜர் காலத்திலையும் சரி, அவர் முதலமைச்சர் அவர் கலைஞர் இருந்த காலத்திலையும் சரி, அவங்க ஆட்சி காலத்திலையும் ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்திலையும் இந்த சடங்குகள் பாரம்பரியமாக நடந்துகிட்டே வருது. இப்போ என்ன புதுசாக ஒரு தர்மபுரி எப்படி சொல்கிறது பத்திரிகையில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு நீங்கள் தான் எடுத்து சொல்லணும். நாங்களும் எதிர்த்துட்டு வந்துட்டார். அதாவது எந்த ஒரு மாணவியும் சிந்திக்கிற தற்கொலை இந்த விஷயத்தை வந்து பிஜேபி வந்து எப்போதுமே இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து மாணவர்களுக்கு இதுவாக தான் இருக்கும். நீட் தேர்வு நீங்கள் பார்க்குறீங்க, ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்காக இந்த நீட் தேர்வு கொண்டிருக்கிறேன். யாராவது நீட் தேர்வால் உங்களை பிசி சார் நீட் தேர்வு இல்லை சார் சார்பில் ஒன்றையும் நாங்கள் வந்து கட்டிக்கிறோம். இந்த மாதிரி நாளைக்கு எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியல் என்ன
பிரிவு வந்து நாளைக்கு அதோட ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுத்து நடத்த போகிறோம். தமிழகம் சென்னையில் நடத்துகிறோம். சென்னையில் மிகப்பெரிய போராட்டம் நடத்துகிறோம். சென்னையில் இந்த சம்பவத்தை கண்டித்து நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் சென்னை கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் நாளைக்கு கலா பெரியசாமி அவர்கள் முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நாளைக்கு நடக்க போகிறோம். இதை கண்டித்து அந்த பள்ளியை கண்டித்து செயல்படாத அரசு தமிழக அரசை கண்டித்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கஞ்சா விற்பனை அதிகமாக பள்ளியை கண்டித்து ஆர்ப்பாட்டமாக இரண்டு பேர் மாணவி பள்ளியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். இது போல நடவடிக்கைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால தமிழக அரசை கண்டித்தும் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் குறிப்பாக தமிழக அரசை கண்டித்து நாளைக்கு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம். கொரோனா செயல்பாடுகள் தமிழக அரசு ஏற்கனவே திருப்திகரமாக இருக்குது. காரணம் என்னென்னா மத்திய அரசு வந்து கேட்கக்கூடியது அளவு இல்லாமல் அதை விட அதிகமாக வந்து தடுப்பூசிகளையும் பூஸ்டர்களையும் கொடுத்துருக்காங்க. முதல்ல ஆரம்பத்தில் இந்த கொரோனா தடுப்பூசி போடுறதுக்கு ஸ்டாலின் அவர்களும் பயந்தாங்க, மற்றபடி எல்லாம் பயந்தாங்க. இன்றைக்கி வந்து ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஸ்டாலின் படம் தான் இருக்குது, முதலமைச்சர் படம், பிரதமர் படம் எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பிரதமர் படம் எங்கேயாவது இருந்திருக்கா? இல்லவே இல்லை. ஆனால் நாங்கள் இருந்தாலும் வஞ்சகம் வைக்காமல் தமிழக மக்கள் நல்லா இருக்குன்னு பிரதமர் அவர்கள் அளவுக்கு அதிகமாக டோஸ் பூஸ்டர் டோஸ் எல்லாமே கொரோனா தடுப்பூசியிலேருந்து டோஸ் வரைக்கும் அதில் அதிகமாக கொடுத்துருக்கார். ஒரு சில இதுவெல்லாம் காலாவதியாக இருக்கு, அவ்வளோ இருப்பு வச்சுருக்காங்க தமிழகம். சுகாதாரத்துறை சிறப்பாக இருக்கிறதுக்காக மத்திய அரசு தான் உதவியாளர்கள் தான் தமிழக அரசோட சுகாதாரத்துறை சிறப்பாக எம்பி அவர் பண்ண செயலுக்கு பாஜக கண்டிப்பாக போராட்டம் நாளை காலையில் சென்னையில் கலெக்டர் ஆஃபீஸ் அண்ணாமலை தலைமை சிந்தனை பற்றி எங்கள் தலைமையிடம் நாங்கள் கேட்டு நிச்சயமாக எங்கள் தலைவர் அவர் முடிவு திமுக எம்பி செந்திலுக்கு வந்து இது வந்து முகமுறை இல்லை. இது மாதிரி நிறைய பாட்டு பேசியிருக்காரு, அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதே போல் மதசார்பற்ற கட்சிகள் சொல்லி அவங்க சொல்லிக்கிறாங்களே தவிர, ஆனால் ஒரு மதத்தையே வந்து எப்பயுமே வந்து ஒரு பின்பாயிண்ட் பண்ணி அந்த மதத்தை இந்து மதத்தை மட்டும்தான் திட்டத்தை வந்து ஒரு குறிக்கோளை வச்சுருக்காங்க. செந்தில்குமாரை வன்மையாக பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கிறது. சார், செந்தில்குமார் தொகுதி பக்கமே போகிறதில்லை. அவர் இது மாதிரி மீடியா சோசியல் மீடியாவில் வெளியே வந்தால் நம்ம கொஞ்சம் வெளியே தெரியும்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்துக்கள் மனதை புண்படுற மாதிரி அவர் எல்லாமே பேசிட்டு வர்றார். இது புரியதில்லை. அவரை எங்கள் தலைவர் அவரோட விஷயத்தில் தலைவர் அவர் போராட்டமோ எதுவும் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் முடியும். எங்கள் தலைவர் வந்து அவர் செந்தில்குமாரை பற்றி பேசுகிற அளவுக்குலாம் எங்கள் தலைவருக்கு வந்து அது அந்தளவுக்குலாம் செந்தில்குமார் பெரியாளர்களும் கிடையாது. ஸோ அவர் வந்து ஒரு முன்னுக்கு பின் முரணான தகவலை கொடுத்துருதுல ரொம்ப நம்பரும் எம்பி அவர்கள்.